உங்க வாழ்க்கையில உங்க துணைவியை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களோ கரெக்டா செலக்ட் பண்ணுவீங்களோ தெரியாது. உங்க நண்பர்களை வந்து மட்டும் கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. உங்க நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்றவங்க, எந்த திசையில வர கொண்டு போறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்களே, மகாபாரதத்துல ஒரு கதை வருது, ஒரு இன்சிடென்ட் வருது. துரோணாச்சாரியார் துரியோதனன் கூப்பிடுறார். கூப்பிட்டு, துரியோதனா எனக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்கற, எனக்கு 10 பேர் நல்லவங்க வேணும், எனக்கு கூட்டிட்டு வா, நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்றாங்க. சரி குருதேவா அப்படின்னு சொல்லி துரியோதனா பொறுப்படுறா. நல்ல 10 பேர் நல்லவங்களுக்கு தேடுறதுக்கு தர்மரை கூப்பிடுறாங்க. தர்மராஜா, நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்கு 10 பேர் கெட்டவங்க வேணும், 30 நாள் டைம் கொடுக்குறேன், ராஜ்யத்தில் சுற்றி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அவரு போகிறாங்க. 30 நாள் முடியறது, துரியோதன வர்றா, வெறும் கையில் வரா. என்ன துரியோதன ஆச்சுன்னா, மன்னிச்சிருங்க குருதேவா, நான் ராஜ்யெல்லாம் தேடினேன், ஒருத்தன் கூட நல்லவன் கிடைக்கல, ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது என்ன காரியம் சொல்லுங்க, அதை நானே பண்ணி முடிச்சிடுறேன் சொல்றாங்க. தர்மராஜா வர்றா, அவரு தனியா வர்றாரு. என்ன தர்மான்னு கேட்டா, மன்னிச்சிருங்க குருதேவா, நானும் வந்து 10 கெட்டவங்களை பார்த்து ஒருத்தர் கெட்டவங்க கூட கிடைக்க மாட்டேங்கிறான், எல்லா நல்லவங்க தான் இருக்காங்க, அது என்ன காரியம் சொல்லுங்க, நானே முடிச்சிடுறேன்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, துரியோதனை கெட்டவன், கெட்ட குணம் உள்ளமா, அதனால தான் கெட்டவங்களையே தேடுறான், அவனை பார்க்கறவங்க எல்லாம் கெட்ட குணங்களே கண்ணுக்கு தெரியுது. தர்மம் நல்லவன், அவன் பார்க்கும்போது தர்மம் நல்ல குணங்களே தெரியுது, கெட்ட குணங்கள் தெரியல. அதே மாதிரி நீங்க முதல்ல நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களே கண்ணுக்கு தெரிவாங்க, அவங்க கூட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.